ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலிக்கு தற்போது காயம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் கேப்டன்கள் மாற்றப்படலாம் அப்படின்னு தற்போது தகவல் வெளிவந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா தற்போது மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு T20 ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் தொடர்களில் விளையாடுறாங்க. இதில் முதல்ல நடந்த T20 மற்றும் ஒரு நாள் இந்த இரண்டு தொடர்களுமே இந்திய அணி தோல்வியை சந்திக்காமல் வெற்றி பெற்றுட்டாங்க. தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடக்க இருக்கு. 22ஆம் தேதி இந்த போட்டி தொடங்க இருக்கு. தற்போது அதற்கான பயிற்சி ஆட்டங்கள் நடந்துபெற்று வந்துட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்திய அணி கேப்டனான விராட் கோலி பங்கேற்கல. அதே போல வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் ரொம்ப ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. விராட் கோலி இந்த போட்டியில பங்கேற்காததற்கு காரணம் என்ன அப்படின்னா, மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான ஒரு நாள் போட்டியின் போது அவருடைய கையில காயம் ஏற்பட்டுச்சு. காயத்தன்மை கொஞ்சம் அதிகமா இருக்கிற காரணத்தினாலதான் இந்த பயிற்சி ஆட்டத்துல அவர் விளையாடல. உலகக்கோப்பையிலிருந்து தொடர்ச்சியா ஓய்வே இல்லாமல் விளையாடி கொண்டிருக்கும் விராட் கோலிக்கு தற்போது ஓய்வு தேவை அப்படிங்கிற காரணத்துக்காக அவருடைய கையில் ஏற்பட்ட காயம் சரியாகல அப்படின்னா முதல் டெஸ்ட் போட்டியில அவருக்கு ஓய்வு வழங்கப்படும். அப்போது இந்திய அணியின் துணை கேப்டனா இருக்கக்கூடிய அஜிங்கிய ரஹானே டெஸ்ட் போட்டிக்கு இந்திய அணியை தலைமை தாங்குவாரு. தற்போது விராட் கோலியின் காயத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தற்போது பரிசோதனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்கான். இதோட முடிவுல தான் விராட் கோலி முதல் டெஸ்ட் போட்டியில கேப்டனா இருப்பாரா அப்படி விளையாட மாட்டாரா அப்படிங்கிறது தெரிய வரும். மேற்கிந்திய தீவுகள் அணி தற்போது ரொம்ப பலவீனமா இருக்கிற காரணத்தினால விராட் கோலி இல்லைனாலும் அது இந்திய அணிக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.